Yamaha Fazer. So Fazer la pathina, so maina vande the one way clutch vande idu maathirukken. So idu vera, idu pudusu. So ulle idu pathina ellame romba spring la cut a irukku. Indha mari cut aichina namakku vande timing chain vande loose ana mari நமக்கு சவுண்டு காட்டும். ஸோ இந்த ஒன் வே கிளச்சில் வந்து ரொம்ப மெயின் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி இந்த டைமிங் செயின் வந்து மாற்றுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோராக மாட்டலாம். ஸோ மேலேருந்து நீங்கள் அழகாக செயினை உள்ளே விட்டிங்கன்னா கரெக்டாக இங்கே வந்துடும். நம்ம சிலிண்டர் ஹெட்டு மாட்டும் போது இந்த பேடை மாட்டிடணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபைனலில் வந்து இதை மேலேருந்து அழகாக நீங்கள் இது விட்டிங்கன்னா ஸோ அழகாக இது வழியாக வந்துடும். வந்து ஸோ பேடு வந்து இங்கே மாட்டிடலாம். இதுக்கு வந்து த்ரெட் பேஸ் போட்டு கட்டாயமாக மாட்டணும். ஸோ இது வந்து ரோலர் பேரிங்கு கொஞ்சம் ஆயில் போட்டு மாட்டணும். அது ஒரு முக்கிய தகவல். ஸோ டைமிங் எப்படி வைக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் மேக்னெட் கீயை போட்டு கரெக்டாக செட் பண்ணி டைமிங் வச்சுருக்கேன். இப்போ இந்த டைமிங்கை பற்றி நம்ம சில விஷயத்தை பார்க்கலாம். ஸோ ஒன் வே கிளச் மெயினாக வந்து இதை முக்கியமாக இதை ஒன் வே கிளச்சு வந்து இதை மாற்றிடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாடலே வேறு மாதிரி இருக்கும். இது வந்து மாடலே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரிஜினல். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் சொல்ல முடியாது. ஸோ அது ஒரு முக்கிய சமாசாரம். ஸோ இப்போ வந்து நம்ம டைமிங் வைக்கிறத வந்து யமஹா ஃபேசரில் பார்க்கலாம். யமஹா எஃப்இசட், இது வந்து ஃபேசர் யமஹா எஃப்இசட் இந்த மாதிரி வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே டைமிங் ஒன்று தான். ஸோ இந்த கோடு வந்து நான் கரெக்டாக வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கோடு கரெக்டாக கேமில் வச்சுருப்பேன். அதேமாதிரி கேமை வந்து கரெக்டாக டைமிங்கில் செட் பண்ணியிருப்பேன் மேலே மட்டமாக. ஸோ அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கோலுக்கு நேராக இந்த டைமிங் இருக்கும். ஸோ அதே மாதிரி அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல 1, 2, 3 இது எச்சி மாதிரி வரும் நீட்டாக கோடு. நான் 3 கோடு போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம டைமிங் வைக்கிறது எப்படின்ற ஒரு தகவலாக நம்ம பார்க்குறோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மெயினாக அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே வந்து கரெக்டாக தான் இங்கே வந்து நிற்கும். இது இந்த எட்ஜில், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் கரெக்டாக வந்து நிற்கும். ஸோ அதே மாதிரி இப்படி கரெக்டாக ஷேக் பண்ணிங்கன்னா பிஸ்டன் டாப்பில் வந்துடும். இந்த பிஸ்டன் டாப்பில் வரும்போது இந்த மாதிரி அந்த சைடு ப்ளக்கில் வந்து திருப்பியை லைட்டாக உள்ளே விட்டிங்கன்னா பிஸ்டன் டாப்பில் வரும், கரெக்டாக நின்றுடும். ஸோ அதே மாதிரி டைமிங் வந்து கரெக்டாக இந்த மாதிரி அழகாக வச்சு நீக்கி மாட்டினீங்கன்னா அருமையாக இருக்கும். யமஹா ஃபேசர், யமஹா எஃப்இசட், ஸோ எல்லாமே சேம் மெத்தடு தான். ஸோ ஃபேசர் வந்து பெரிய வித்தியாசம் கிடையாது, எல்லாமே இது ஒரே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி தான் இதை டைமிங் வைக்கணும். எஃப்இசட்டில் எப்படி வைக்கணுமோ அதே தான் இது. ஸோ மெயின் வந்து இதில் ஒன் வே கிளச்சு வந்து மாற்றிடணும். ஒன் வே கிளச்சு வந்து மாற்றலை அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இதை வந்து டைமிங் செயின் சவுண்டு வர மாதிரி வரும். ஸோ இது எல்லாமே கொட்டி போச்சு, பீஸ் பீஸ் ஆகிடுச்சு எல்லாமே. இதை வந்து ரெண்டாவது நம்ம போட முடியாது. இதுதான் நம்ம தனித்தனியாக ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து போடக்கூடாது. ஸோ இந்த வண்டி வந்து 10 வருஷம் ஆகி போயிடுச்சு. ஸோ 100,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ஸோ மெயினாக வந்து நம்ம டைமிங் வைக்கிறது எப்படின்ற ஒரு தகவலை பார்க்கலாம். இப்போது கேஸை மாற்றிட்டு அதோட தகவலை நம்ம ஈஸியாக பார்க்கலாம். யமஹா ஃபேசர், ஸோ டைமிங் இது தான் வைக்கணும். அது ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கோடு கரெக்டாக இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல
இதுதான் அந்த டைமிங்கு. ஸோ முதல் கோடு கீழே இருக்குது, ரெண்டாவது கோடு மேலே இருக்குது, மூணாவது கோடு அதுக்கு மேலே இருக்குது. ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும், மூணாவது கோடு மேலே இருக்கு பாருங்க, அது ஒன்று கீழே ரெண்டு, அது கீழே மூணு. இந்த மூணு கோடை வந்து கீழ்கோடு தான் உங்களுக்கு கரெக்டாக கணக்கு வரும். ஸோ மேக்னெட்டை நம்ம ஷேக் பண்ணும்போது, மேக்னெட்டை ஷேக் பண்ணும்போது இங்கே வந்து கரெக்டாக அந்த கீழ்கோட்டு தான் கணக்கு உங்களுக்கு அந்த டாப் எண்டு வரும். ஸோ இதுதான் யமஹா ஃபேசர். ஸோ உங்கள் டைமிங் வைக்கக்கூடிய ஒரு முக்கிய தகவல். ஸோ நன்றி.